பிரதமர் மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு தானியங்களைக் கொண்டு அவரது உருவத்தை உருவாக்கிய மாணவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பிரதமர் மோடியின் பிறந்தநாள் நாடு முழுவதும் நாளை உற்சாகமாக கொண்டாடப்படவுள்ளது. இந்நிலையில் சென்னையில் உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் 13 வயது மாணவி பிரெஸ்லி ஷெகினா என்பவர் பிரதமர் மோடியின் உருவத்தை தானியங்கள் கொண்டு உருவாக்கி அசத்தியுள்ளார். பிரதமர் மோடியின் உருவத்தை 12 மணி நேரமாக வரைந்து சாதனை படைத்துள்ள மாணவியை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஆசிரியையின் தற்கொலை முயற்சி விவகாரத்தில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். கொம்புகாரநேதல் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் தன்னாயிரமூர்த்தி விதிமுறைக்கு முரணாக மாணவர்களிடம் பணம் வசூல் செய்து தரக்கோரி ஆசிரியர்களை கட்டாயப்படுத்தியதாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வேதியியல் ஆசிரியை மீது தவறான தகவலை பரப்பியதால் அவர் டெட்டால் மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களின் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலுமுத்து உத்தரவிட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே அமைந்துள்ள 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பூஜிக்கப்பட்ட புனித நீர் மேலத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோயில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருக வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே அமைந்துள்ள 1300 ஆண்டுகள் சாலை விபத்தால் உயிரிழந்து உடல் தானம் செய்யப்பட்டவரின் உடலுக்கு விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை ஊழியர்கள் மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த எடைசித்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் சாலை விபத்தில் படுகாயமடைந்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் கிருஷ்ணமூர்த்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் அவரது உடல் தானம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அவரது உடலுக்கு மருத்துவமனை ஊழியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நோயாளிக்கு வழங்கப்பட்ட உணவில் புழு இருந்ததாக தனியார் உணவகத்தின் மீது புகார் எழுந்துள்ளது. தொண்டையைச் சேர்ந்த வேளாயுதம் என்பவரின் தாய் உடல்நலக்குறைவு காரணமாக ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அவருக்கு பாரதி நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் பீமாஸ் என்ற உணவகத்தில் இருந்து மதிய உணவு வாங்கிக் கொடுத்துள்ளனர். அந்த உணவில் புழு இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நவராத்திரி சரஸ்வதி பூஜை என பண்டிகைகள் வரிசை கட்டும் நிலையில் மூலப்பொருட்கள் உயர்வாக சேலத்தில் பொறி தயாரிப்பாளர்கள் விலையை உயர்த்தியுள்ளனர். நவராத்திரி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை என அடுத்தடுத்து பண்டிகைகள் கொண்டாடப்பட உள்ளன. இந்நிலையில் பொறி தயாரிக்க பயன்படும் கார் 64 அரிசியின் விலை கிலோவுக்கு 4 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இதனால் சேலத்தில் பொறி தயாரிப்பாளர்கள் விலையை உயர்த்தியுள்ளனர். திருச்சி அருகே ஆற்றில் குளிக்கும்போது அடித்து செல்லப்பட்ட மகளை காப்பாற்ற முயன்ற தந்தையும் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். திருவெரும்பூரைச் சேர்ந்த சுரேஷ் தனது 2 மகள்களையும் அழைத்துக் கொண்டு கல்லணை கால்வாய் ஆற்றில் குளிக்க சென்றார். அப்போது ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த இளைய மகளான ஆஷிகா தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த சுரேஷ் மகளை காப்பாற்ற முயன்றபோது அவரும் நீரில் மூழ்கினார். இதனைக் கண்ட அக்கம்பக்கத்தினர் ஆஷிகாவை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தபோது அவர் உயிரிழந்தது தெரிய வந்தது. இந்நிலையில் சுரேஷின் உடலை மீட்புக் குழுவினர் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சின்னம்பேட்டில் அமைந்துள்ள ராதா ருக்மணி ஸ்ரீ வேணுகோபால் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. மேளம் தாளம் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட கலச நீர் பெருமாள் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. சேலம் உத்தமசோழபுரம் அடுத்துள்ள சூளைமேடு பாத முனியப்பன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவையொட்டி யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு மேளத்தாளங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் விநாயகர் பரிவார தெய்வங்கள் பாத முனியப்பனுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது.
பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் ஸ்ரீ தஞ்சை ஜோதிவேல் சுப்பிரமணியர் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவிலின் கும்பாபிஷேக விழா கடந்த 12ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் சிகர நிகழ்வான கும்பாபிஷேக விழாவில் கோவில் கலசங்கள் மீது பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.